ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடச்சு ஊற்றிய முட்டை குழம்பு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இதனால் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம தேங்காய் வரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக துருவின தேங்காய் எடுத்துருக்கேன், அது கூட ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்குழம்பு சப்பாத்தி, இடியாப்பம், ரைஸ்க்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சிம்பிளே ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா முட்டை வெந்துடும். நம்ம ஃபுல்லாக வச்சு வேக வச்சோம்னா முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த முட்டைக்குழம்பை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில்.